நாகை இலங்கை இடையேயான கப்பல் போக்குவரத்து அடுத்த மாதம் தொடங்க வாய்ப்பிருப்பதாக அமைச்சர் எ.வ.வ தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. துறைமுகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து அமைச்சர் எ.வ.வ ஆய்வு செய்தார். படகில் நடுக்கடலுக்கு சென்ற அவர் கப்பல் வரும் பாதை மற்றும் துறைமுகத்தில் தூர்வாரும் பணி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்காக பணிகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவடைய இருப்பதாக கூறினார். மேலும் மத்திய அரசிடம் அனுமதி பெற்று அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் போக்குவரத்து தொடங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் எ.வ.வ தெரிவித்தார். பல்வேறு நிலையிலே ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். ஏன்னா ஒரு வெளிநாட்டு பிரச்சனைங்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுக்குள்ளனா தமிழ்நாடே நாங்களே முடிவெடுக்க முடியும். ஆனால் அண்டை நாடாக இருக்கிற இலங்கைக்கு ஒரு கப்பல் உடைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி அவசியம். முடிஞ்ச உடனே நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லுவோம். அதுக்கு பின்னால் இருந்து இந்த கப்பல் போக்குவரத்துக்கிற பணி அக்டோபர் 15க்கு முன்னால் பண்ணிவிடலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பணிகள் முடிந்தால் நாங்கள் கரெக்டான தேதி சொல்ல முடியும்.